ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்ரீஆண்டல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி எள்ளி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். இது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான். இன்றைக்கி சிங்கிள் பீசஸ் ஸ்டாக் கிளியரன்ஸுக்காக மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். ஃபுல்லி இன்றைக்கி ஸ்டாக் கிளியரன்ஸ் தான், சரிங்களா? எல்லாமே ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கேட்டாலும் கிடைக்காது. இது எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த நெக்லஸ் பாருங்கள், நல்ல ஃபுல் கோல்டில் சின்ன ஒரு இது ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. லீஃப் பேட்டர்ன் மாதிரி சைட்லலாம் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதோடய ப்ரைஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி ப்ரைஸ்லலாம் வேறு யார்ட்டுமே நம்ம வாங்கவே முடியாது, அவ்வளோ கம்மியான ப்ரைஸில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் அவ்வளோ பெஸ்ட்டு குவாலிட்டி, நம்பர் ஒன் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டியில் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ நான் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க. ஒரு சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள். பென்டன் மட்டும் கொஞ்சம் சிமிலியராக இருக்கும், அந்த லீஃபும் கொஞ்சம் சிமிலியராக இருக்க மாதிரி இருக்கும். ஏற்கனவே காமிச்சதுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் பாருங்கள். இது ஸ்டாக் நிறையா இருக்குது, கொஞ்சம் ஒரு 4-5 அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்டாக் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பென்டன்ட் வந்து சிமிலியராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், ஒரே இதில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு எல்லாமே நெக்லஸ் டைப் தான். உங்களுக்கு எக்ஸஸாக பேக் செயின் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாமே எடி ஸ்டோன், தங்கத்துக்கு வைக்கிற எடி ஸ்டோன் தான். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள். நல்ல ஒரு வயலட் லாவெண்டர் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கலர் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே குவாலிட்டிலாம் பாருங்கள், அப்படியே லுக் லைக் அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான், ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக தான் மட்டும் போட்டிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது அட்டிகை. இது எல்லாமே 51 தான் உங்களுக்கு. அட்டிகை பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்லா சிம்பிளாக ஒரு எலகண்ட்டான டிசைன்ஸ் போடணுன்னா இந்த மாதிரி அட்டிகை போடணும். கழுத்து ஒட்டுனாப்பில் போடணும். இது வந்து நல்லா கொஞ்சம் கீழே இறக்கி போடக்கூடாது, கழுத்து ஒட்டி போடணும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்கள். இதுவும் அந்த அட்டிகை டைப் தான் உங்களுக்கு. நெக்லஸ் தான், பிங்க்கில் பிங்க்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி, நல்ல பண்டட்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபுல் வியூஸ் கூட காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கை ப்ளூ பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அப்படியே நீங்கள் ட்ரெஸ் மேட்சாக வேர் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ ட்ரெஸ் மேட்ச் அந்த மாதிரி வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒன்லி சிங்கிள் பீசஸ் மட்டும்தான், சேம் இந்த கலரில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், நெக்லஸ்ஸு. இது ஃபுல் ஒயிட்டு, நல்ல ஒரு கொத்தமல்லி மாடலில். ரொம்ப நல்லாயிருக்கு, இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் எக்ஸஸ் வேறு ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு இது கிடச்சிரும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம 50% பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ரைஸ் லெஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே சும்மா டைமண்ட் மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபினிஷிங்காக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட் ஸ்டோன், பெரிய பெரிய ஸ்டோனாக வச்சுருக்கனால நல்லா டைமண்ட் மாதிரி நல்லா டால் அடிக்குது. குவாலிட்டியும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் வர டிசைன்ஸ் அப்படியே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள். இதுவும் செம்ம சூப்பரான குவாலிட்டி தான் உங்களுக்கு. இதுலேயே ஃபுல் ஒயிட் இருக்குது, ஃபுல் பிங்க் இருக்குது. இந்த மாதிரி மல்டி கலரில் கூட, மல்டி கலர்லலாம் இந்த மாதிரி க்ரீன் வித் பிங்கில் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள். இது எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்கனவே போடுவோம், நல்ல ஃபாஸ்ட் மூவிங்களாக இருந்துச்சு. இப்போவும் 1 or 2 பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக தான் போட்டிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஐமன் ஜிம்காஸ் பாருங்கள், செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. ஹேங்கிங்லாம் பால் ஹேங்கிங், இந்த ஸ்டோன் ஹேங்கிங் தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த ஐமோன் ஜிம்காஸ் பாருங்கள், நல்ல பிக் சைஸ், நல்ல பெரிய சைஸு, பிங்க் அண்ட் ஒயிட்டில் ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பேக்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஹேங்கிங் வந்து நல்ல அப்படி கொஞ்சம் லென்த்தாகவே தொங்குது. இதில் மூணு செயின் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஷார்ட்டாக வேணும்னா இன்னொன்று ஏற்றி கொண்டு மாதிரி போட்டுக்கலாம். இதில் ஒரு டூ கலர்ஸ் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படியே லுக் லைக் பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்குது. நல்ல கொடை ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்ல கொடையாக அப்படி உருண்டையாக பெரிய சைஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தால் வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஜிம்க்கு பாருங்கள், இப்போ நான் முன்ன காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் ஜிம்கா தான் இது வந்து, சரிங்களா. அது நல்ல பெரிய சைஸாக இருக்கும், நல்லா பிக் சைஸாக இருக்கும். இதுவுமே ஸ்டோன் ஹேங்கி ஸ்க்ரூ பேக் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த கொடை ஜிமிக்கிலே நல்ல ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் ஒயிட் எப்போவுமே நம்மள்ட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கோம். ஏன்னு கேட்டால் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் மேட்சாக வேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஃபுல் ஒயிட் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஓகே, உடனே ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிடும். ஸோ அது மாதிரி இது வந்து நல்ல பெரிய ஜிம்க்கு அதை நான் சொன்னேன் இல்லையா, த்ரீ ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் மேலே வளையும். அதில் ஒன்று மட்டும் நான் அப்படி மேலே ஏற்றி போட்டிருக்கேன் உங்களுக்கு, அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. ஸோ வேணும்னா நீங்கள் அந்த மூணு இதுவுமே இது பண்ணி கீழே இறக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஹேங்கிங் வந்து நல்லா அப்படி ஆடும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக உங்களுக்கு டிஃப்ரென்ஸை தெரியணுன்றதுக்காக அது பண்ணியிருக்கேன். அடுத்து அதுக்கு மேட்சாக பாருங்கள், பேங்கிள்ஸ் ஒயிட் ஸ்டோன் பேங்கிள் வேறு லெவலில் இருக்குது. இதுவுமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்போவோ மேட்ச் பண்ணி போடும்போது, இது மாதிரி ஒரு காம்போவோ மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது பேங்கிள்ஸும் பாருங்கள், நல்ல பெரிய பெரிய ஸ்டோன் வச்சு, இதுவுமே நல்லா ஸ்டோன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சைஸஸ் நல்லா பெருசாக இருக்கா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஸ்டட் பாருங்கள், இதுவுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாமே ஐம்பொன்று தான் உங்களுக்கு. குவாலிட்டி பாருங்கள், எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான், அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தால் வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ பேக்கில் நல்லா ஹெவியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் வீடியோ லிங்க், குரூப் லிங்க் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வேல்யூபிள்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வாட்சிங் மை சேனல், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.